வணக்கம். டிஆர்பி யூஜிடிஆர்பிக்கான ரிசல்ட்டை கடந்த 18/5/2024 மற்றும் 22/5/2024 சொல்லி ரெண்டு டேட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று 26/5/2024 நான்கு டிபார்ட்மெண்ட்டுக்கான சிவில் லிஸ்ட் டிஆர்பி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது மேத்தமெட்டிக்ஸ், ஜியாகிரபி, பாட்டனி அண்ட் ஜுவாலஜி. இந்த நாலு டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிவில் லிஸ்ட் டிஆர்பி நேற்று வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அதில் ஒரு மூணு ஃபார்மெட்டாக அவங்க அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதாவது பயோடேட்டா அண்ட் ஐடென்டிஃபிகேஷன் ஃபார்ம், மூணாவது பார்த்தீங்கன்னா கால் லெட்டர். ஸோ இது மூணுமே நாங்கள் டிஆர்பி வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மூணு ஃபார்மையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதை ஃபில் பண்ணி நீங்கள் சிவிக்கு வரும்போது இதை நீங்கள் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பயோடேட்டா ஃபார்மும் ஐடென்டிஃபிகேஷன் ஃபார்மும் நிறைய கேண்டிடேட் நேற்று டவுன்லோட் பண்ணிட்டீங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கால் லெட்டர் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இந்த கால் லெட்டர் எங்களுக்கு இன்னும் வரலை, நாங்கள் எப்படி இதை ப்ராசஸ் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் எங்களை தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க. உங்கள் எல்லாத்துக்குமே நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம், இன்னும் ஒரு ஒரு நாள் வெயிட் பண்ணுங்கள். நான் நேற்றுக்கு தான் பார்த்தீங்கன்னா சிவி லிஸ்ட் வெளியிட்டு இருக்காங்க. ஸோ கால் லெட்டர் ரிலீஸ் ஆக கண்டிப்பாக ஒரு ஒன் டே எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதை உறுதிப்படுத்த வகையில் டிஆர்பி இன்று 27/5/2024 அவங்களுடைய வெப்சைட்டில் கால் லெட்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கால் லெட்டர் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக உங்களால் டவுன்லோட் பண்ணிக்க முடியாது, உங்களுக்கான லாகின்குள்ளே போய் தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ டிஆர்பி வெப்சைட் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்ககிட்ட லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கேட்பாங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி இந்த ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணும்போது, அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணும்போதே உங்களுக்கான ஒரு லாகின் ஐடி கொடுத்துருப்பாங்க. ஸோ லாகின் ஐடியை நீங்கள் இங்கே டைப் பண்ணிடணும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்ட் நீங்கள் செட் பண்ணியிருப்பீங்க, அந்த பாஸ்வேர்டு கொடுத்துணும். கொடுத்துட்டு உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், சேஞ்ச் பாஸ்வேர்ட் அண்ட் பிடிபிஆர்டி கால் லெட்டர் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த பிடி அண்ட் பிஆர்டி அப்படிங்கிற கால் லெட்டர் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான கால் லெட்டர் ஓப்பன் ஆகிடும். ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரிண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ என்டையர் இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்ன தேவை அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட நேம் கொடுத்துருப்பாங்க, உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், அதே மாதிரி நீங்கள் என்ன சப்ஜெக்ட்டு, ஸோ நீங்கள் என்ன கம்யூனிட்டியில் உங்களோட டர்ன் வந்திருக்கு, அதே மாதிரி நீங்கள் என்ன போர்ட் நம்பர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிவி லிஸ்ட்டை வந்து உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கான சிவி டேட் என்ன, அதே மாதிரி டைம் அண்ட் செஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டைம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன டைமில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, என்ன செஷனில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ நேற்றே நம்ம அந்த வென்யூ எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த கால் லெட்டர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான வென்யூ அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் இந்த சிவி வெரிஃபிகேஷன்ஸ்க்கு வரும்போது நீங்கள் என்னென்ன லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு 14 கேட்டகரி ஆஃப் லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய 10th மார்க் ஷீட் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களோட 12th மார்க் ஷீட் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட யூஜி டிகிரி, ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களோட யூஜி டிகிரியோட ப்ரொவிஷனல் எடுத்துகிட்டு வரணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களோட யூஜி மார்க் ஷீட்டு, எல்லா செமஸ்டருக்கான மார்க் ஷீட்டும் கன்சாலிடேட் மார்க் ஷீட்டும் நீங்கள் கொண்டு வரணும். ஸோ பிஎட் முடிச்சிருப்பீங்க. ஸோ பிஎட்டுக்கான டிகிரி சர்டிஃபிகேட் இல்லைனா ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிஎட்டோட எல்லா செமஸ்டர் மார்க் ஷீட்டும் அப்படி இல்லைனா கன்சாலிடேட் மார்க் ஷீட்டும் அப்படிங்கிறது கொண்டு வரணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பிஎட் ரிலவெண்டான சர்டிஃபிகேட்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டெட் பாஸ் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா, 2013, 2017, 2019, 2022 இந்த மாதிரி பாஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த பாஸ் பண்ணதுக்கான அந்த சர்டிஃபிகேட்டும் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நீங்கள் வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க, அந்த சர்டிஃபிகேட் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நீங்கள் ஏதாவது ஈக்குவலன்ஸை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான கவர்மெண்ட் ஆர்டரும் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது ஏழாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் கொண்டு வரணும். அதாவது நீங்கள் தமிழ் வழியில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா 1வதுலேருந்து பிஎட் வரைக்கும் நீங்கள் எல்லாமே தமிழில் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி தமிழ் வழி சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கி வெப்சைட்டில் அப்லோட் பண்ணியிருப்பீங்க, அந்த தமிழ் வழி சர்டிஃபிகேட்டை கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொண்டு வரணும், அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் உங்களோட ஃபாதர் நேம் இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா டிசபிலிட்டி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டும் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது கவர்மெண்ட்ஸ் இதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் உங்களோட டிபார்ட்மெண்ட்டில் வாங்குவீங்க. ஸோ அந்த நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 11வதா பார்த்திங்க அப்படின்னா காண்டாக்ட் சர்டிஃபிகேட் ஆஃப் ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டாக நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்டில் படிச்சிங்களோ அந்த இன்ஸ்டியூட்டில் நீங்கள் காண்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருப்பீங்க, அதை வாங்கிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 12வது என்ன சொல்லியிருக்காங்க, லேட்டஸ்ட் காண்டாக்ட் சர்டிஃபிகேட். ஸோ ரீசெண்டாக லேட்டஸ்ட்டாக ஒரு காண்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுமே வெவ்வேறு, நீங்கள் லாஸ்ட்டாக படித்த இன்ஸ்டியூஷனில் வாங்குற காண்டாக்ட் சர்டிஃபிகேட் வேறு, லேட்டஸ்ட்டாக வாங்குற காண்டாக்ட் சர்டிஃபிகேட் வேறு, இந்த ரெண்டுமே நீங்கள் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 13வது பார்த்தீங்கன்னா பயோடேட்டா ஃபார்ம் சொல்லியிருக்காங்க. 14வது பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 12 டாக்குமெண்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்கும் கம்பல்சரி வராது, ஒரு சில டாக்குமெண்ட் வந்து சிலருக்கு ஆப்ஷனலாக வரும். ஸோ நீங்கள் மெயினாக கொண்டு போகிறது உங்களுடைய 10th 12th யூஜி பிஎட் உங்களுடைய டெட்டு சர்டிஃபிகேட் அதே மாதிரி உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொண்டு போகணும். இது எல்லாத்துக்குமே மேனட்ரி. மீதி எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பிஎஸ்டிஎம் அதே மாதிரி டிசபிலிட்டி இதெல்லாம் இருந்தீங்கன்னா நீங்கள் அதை கொண்டு போகலாம், இல்லைனா இந்த சர்டிஃபிகேட்டை மட்டும் நீங்கள் கம்பல்சரியாக கொண்டு போகணும். ஸோ அடுத்தது இவங்க மெயினாக சொல்லியிருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா அந்த பயோடேட்டா ஃபார்மும் ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் சொல்லியிருக்காங்க. ஸோ நேற்று இது டிஆர்பி அவங்களோட வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கான லிங்க் நம்ம இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் உங்களுக்கு பயோடேட்டா ஃபார்ம் கொடுத்துருப்போம். ஸோ அந்த பயோடேட்டா ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிடுங்க. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா
எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் இந்த எல்லா டீட்டெயில்ஸும் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. ஸோ ஃபில் பண்ணிவிட்டு ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா டேட் அண்ட் செஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லா டீட்டெயிலும் நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. டேட் வந்து நீங்கள் அங்கே போகும்போது நீங்கள் அந்த டேட்டை போட்டுக்கலாம். ஸோ எந்த டேட்டுக்கு நீங்கள் சிவி வெரிஃபிகேஷன் போகிறீங்களோ அந்த டேட்டுக்கான டேட்டை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பயோடேட்டா ஃபார்ம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு டிஆர்பி வெப்சைட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான லிங்க்கும் நம்ம இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் டவுன்லோட் ஆகும். ஸோ அதில் உங்களோட என்டையர் டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ சிவிக்கு நீங்கள் எந்த டேட்டில் வரீங்க, உங்களுடைய ரோல் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே உங்களுடைய அப்ளிகேஷன்லேயே இருக்கிற டீட்டெயில்ஸ் தான். ஸோ அதனால் நீங்கள் பதட்டப்பட வேண்டாம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் பொறுமையாக உங்களுடைய ஹால் டிக்கெட்டை வச்சு நீங்கள் பார்த்து நீங்கள் ஃபில் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சிக்னேச்சர் அட்டஸ்டட் சொல்லியிருப்பாங்க. சிக்னேச்சர் மூணு கொடுத்துருக்காங்க, 1, 2, 3 இந்த மூணு காலம்லேயும் உங்களுடைய சைன் பண்ணிடுங்க. ஸோ சைன் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கெசட்டர் ஆஃபீஸர்ட்ட நீங்கள் இங்கே என்ன பண்ணுவோம்னா சைன் பண்ணி சீல் வாங்கணும். அதாவது நீ ஏதாவது ஒரு ஸ்கூல் ஹெச்எம்ஓ இல்லை க்ரீன் சைன் பண்ணுற ஆத்தரைஸ்டு பர்சன்ட்ட போனீங்க அப்படின்னா அவங்க நீங்கள் உங்களோட சிக்னேச்சரை பார்த்துட்டு அவங்க வந்து சைன் பண்ணி அவங்களோட சீல் வச்சு கொடுப்பாங்க. அதை நீங்கள் இங்கே வாங்கிக்கோங்க. ஸோ அதே மாதிரி இந்த இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பேஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எங்களோட உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணி அதுக்கு கிளியும் பார்த்திங்க அப்படின்னா அந்த கெசட்டட் ஆஃபீஸரை சைன் பண்ணணும். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. டு பி சைன்டு பிஃபோர் த வெரிஃபிகேஷன் ஆஃபீஸர் டூரிங் த சிவி ஒன்லி. ஸோ இது வந்து நீங்கள் இப்போ சைன் பண்ண தேவையில்லை. அந்த சிவி வெரிஃபிகேஷன் போகிற டைமில் அந்த ஆஃபீஸருக்கு முன்னாடி நீங்கள் இங்கே சைன் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா இதையும் நீங்கள் ஆல்ரெடி பண்ண அந்த சைனையும் அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ அதனால் இது வந்து அந்த இடத்துல தான் நீங்கள் சைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே கொடுத்துருக்கிற இந்த பாக்ஸில் இருக்கிறத நீங்கள் இப்போ சைன் பண்ண வேண்டாம். மேலே கொடுத்துருக்க அந்த 1, 2, 3 மட்டும் நீங்கள் சைன் பண்ணி அட்டஸ்டட் வாங்கிக்கோங்க. இந்த கீழே இருக்கிற இந்த லாஸ்ட் பாக்ஸ் வந்து நீங்கள் அந்த இடத்துல அந்த சிவி வெரிஃபை பண்ணுறாங்க இல்லைங்களா அந்த ஆஃபீஸர் முன்னாடி நீங்கள் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் ஆஃப் வெரிஃபிகேஷன் டீம் ஹெட்னு இருக்கும். அதாவது சிவி வெரிஃபை பண்ணுறாங்க இல்லைங்களா அவங்க வந்து இங்கே சைன் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இந்த ப்ராசஸ் வந்து இந்த ஃபார்மில் இருக்குது. ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெண்டு ஃபார்மும் வந்து டிஆர்பி ஆல்ரெடி அவங்களோட வெப்சைட்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ அதாவது உங்களுடைய பயோடேட்டா ஃபார்மும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டும் இது ரெண்டுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணி உங்கள் என்டையர் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி இந்த கெசட்டர் ஆஃபீஸில் சைன் வாங்கிக்கோங்க. ஸோ கால் லெட்டர் எப்படி டவுன்லோட் பண்ணணும் நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. அதுக்கு அந்த ஆப்ஷனில் உள்ளே போய் உங்களுடைய கால் லெட்டரை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் கொடுத்துருக்க அந்த என்டையர் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஒரு செட்டு ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. ஒன்றுக்கு நீங்கள் ரெண்டு செட்டாக கூட எடுத்துக்கலாம். ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு அந்த ஜெராக்ஸையும் நீங்கள் அட்டஸ்டட் சைன் வாங்கிக்கோங்க. ஏன்னா நேற்று ரிலீஸ் பண்ண அந்த ப்ரெஸ் நியூஸில் பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பி அந்த விஷயத்தை அங்கே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா யார் யாரை ஷார்ட்லிஸ்ட் பண்ணியிருக்கோமோ அவங்க எல்லாருமே அவங்களுடைய ஒரிஜினல் அண்ட் அட்டஸ்டட் காப்பி ஆஃப் சர்டிஃபிகேட்ஸை கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் அவங்க ஒரு காப்பி ரெண்டு காப்பி அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணலை. ஸோ ஒரு காப்பி கொண்டு போனாவே மோர் தென் என்ன, நீங்கள் எதுக்கும் இன்னொரு காப்பி எடுத்துக்கோங்க அடிஷ்னலாக. ஸோ ரெண்டு செட் ஆஃப் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு அதையுமே நீங்கள் அடிஷ்னல் வாங்கிக்கோங்க. ஒரிஜினல் சர்டிஃபிகேட் நீங்க எடுத்துக்கோங்க. என்னென்ன சர்டிபிகேட் ஒரிஜினல் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கறது உங்களுடைய கால் லெட்டர்லயே கீழே கொடுத்திருக்காங்க. சோ நம்ம இந்த வீடியோல உங்களுக்கு கிளியரா கொடுத்திருக்கோம். சோ அப்ப நீங்க ஒரு சிவி வெரிஃபிகேஷனுக்கு போகும்போது என்னென்ன நீங்க எடுத்துட்டு போகணும் அப்படிங்கறது நம்ம இந்த வீடியோல தெளிவா மென்ஷன் பண்ணிருக்கோம். சோ இவங்க சொன்ன சர்டிபிகேட் நீங்க உங்களுடைய ஆதார் கார்டையும் நீங்க எடுத்துக்கலாம். எதுக்காக, உங்களுடைய ஐடென்டிஃபிகேஷனுக்காக தேவைப்படலாம். சோ அதனால உங்களுடைய ஆதார் கார்டும் அதே மாதிரி நீங்க எக்ஸாம் எழுதினாத ஹால் டிக்கெட்டும். ஸோ அதே மாதிரி நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷன் வச்சிருப்பீங்க, அந்த அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அதையும் எடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் அங்கே கொடுக்கணும்னு கிடையாது. ஏதாவது இன்கேஸ் அவங்க கேட்குறாங்க கிளாரிஃபிகேஷன்னா உங்கள் கையில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல ஷோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போ இந்த வீடியோவில் நீங்கள் எப்படி ஒரு சிவிக்கு போகணும், என்னென்ன விஷயங்கள் நீங்கள் எடுத்துகிட்டு போகணுங்கிறது எல்லாமே நாங்கள் உங்களுக்கு கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி பார்த்திங்க அப்படின்னா 30, 31 வருகின்ற வியாழன் மற்றும் வெள்ளி பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கான சிவி வெரிஃபிகேஷன் இருக்குது. அதே மாதிரி பாட்டனி, ஜுவாலஜி, ஜியாகிரபி இவங்களுக்கு வியாழக்கிழமை இருக்குது. டிஃப்ரெண்ட் வென்யூ சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே நம்ம போன வீடியோவில் கிளியராக உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த சிவி வெரிஃபிகேஷனுக்கு போகிற எல்லா ஆசிரியர் பெருமக்களுக்கும் டீச்சர்ஸ் கேர் அகாடமி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ எல்லா டாக்குமெண்ட்டும் ப்ராப்பராக கொண்டு போங்க. கண்டிப்பாக இந்த சிவி வெரிஃபிகேஷன் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக நமக்கு ஜாப் இருக்குது அப்படிங்கிற ஒரு அஷூரன்ஸோடு நீங்கள் வெளியில் வருவீங்கன்னு உங்கள் டீச்சர்ஸ் கேர் அகாடமி நம்பிக்கையுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. டிஆர்பி தொடர்பான அனைத்து தகவல்களையும் உங்கள் டீச்சர்ஸ் கேர் அகாடமி உங்களுடன் உடனுக்குடன் பகிர்ந்து கொள்ளும் என்பதை இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.